ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி ஸ்கின் ப்ரிப் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிளென்சர். நம்ம ஸ்கின்ல டர்ட் இருக்கும்போது நம்ம வந்துட்டு ஸ்கின்ல மேக்கப் போடக்கூடாது. ஸோ அதனால் நம்ம நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ கண்ணுக்கு, காதுக்கு, எல்லா இடத்துலையுமே வந்து நல்லா போட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா சீரம். நிறைய பேருக்கு மாய்ச்சரைசர் போட்டதுக்கப்புறம் சீரம் போடணுமா அப்படின்ற டவுட் இருக்குது. ஸோ மாய்ச்சரைசருக்கு முன்னாடி தான் நம்ம வந்துட்டு சீரம் அப்ளை பண்ணணும். சீரம் அப்ளை பண்ணும்போது நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி பண்ணாமல் ஜஸ்ட் அப்படி டேப் பண்ணி விடுங்க. ஸோ ஸ்கின் வந்து அப்சர்வ் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து சீரம் வந்து போட போகிறோம். ஸோ நல்லா டேப் பண்ணி விடுங்க. மெயினாக பார்த்திங்கன்னா இந்த வாய் சுற்றி இருக்கிற இடம்லாம் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா லிப் பாம். ஸோ லிப் பாம் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லிப் வந்து ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம லிப்ஸ்டிக் போட போட அது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு மாதிரி ட்ரையாக வந்தாடி பீல் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் மாய்ச்சரைசர். ஸோ மாய்ச்சரைசர் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மோஸ்ட்லி எல்லா வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன், மாய்ச்சரைசர் இல்லாமல் நம்ம ஸ்கின் வந்து ட்ரை ஆகிடும். ஸோ மாய்ச்சரைசர் போடுங்க. நம்ம ஸ்கின்னை எவ்வளோக்கு எவ்வளோ லேயர் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பை, சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ.